Radaan Food Stop. Over episode லியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்டான ரெஸ்டாரன்ட், யூனிக்கான கேஃபேஸ், அது பத்தின டீடைல்ஸ், அங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல பார்க்க போறதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் தான். யூனிக்னு சொல்ல முடியாது, இது வந்துட்டு என்னன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் அப்படி சொல்லலாம். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் இது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஐஸ்கிரீம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது வந்துட்டு கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் பார்லர். இது சென்னை டிடிகே ரோட்ல இருக்கு. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருச்சு. மத்த ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி இல்லைங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கிற ஐஸ்கிரீம் வெரைட்டியை நீங்களே வந்துட்டு உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரீம் ஸ்டோன் மேனேஜர் சாண்டோ. நாங்க இந்த கிரீம் ஸ்டோன் ஆரம்பிச்சு ஜஸ்ட் 4 மந்த் ஆகுது. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸ் கான்செப்ட், ஃப்ரூட் கான்செப்ட், சாக்லேட் கான்செப்ட் அண்ட் மினி கான்செப்ட், கிட்ஸ் கான்செப்ட், இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுருக்கோம். சீசனலுக்கு தகுந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டோன், கோல்ட் ஸ்டோன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவோம். அப்படி மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். கோல்ட் ஸ்டோன் இது கோல்ட் டெம்பரேச்சர் லோ 30 டிகிரியில் வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் எக்ஸாட்டிக்கா ஸ்ட்ராபெரி, பிளாக் கிரேப் அண்ட் வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மிக்ஸ்ட் வித் ஸ்ட்ராபெரி, கிவி ஃப்ரூட், பைனாப்பிள், லிச்சி, ஆப்பிள் அண்ட் நட்ஸ் கான்செப்ட் ஆல்சோ. நட்ஸ் ஓவர்லோட் பட்டர் ஸ்காட்ச் அண்டு கேரமல் நட்ஸ் ஐஸ்கிரீம் மிக்ஸ்ட் வித் கேஷ்நட் ஆலமண்ட்ஸ் அண்ட் சாக்லேட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வில்லி வாங்கா சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் பேஸ்ட்ரி, சாக்கோ சீஸ், சாக்கோ ஸ்டிக் அண்ட் ஹாட் சாக்லேட் ஃபஜ் வில் மிக்ஸ் அண்ட் கிவ். Like the fashion sense here, and I tried the coffee craze and it was really great, and my friends made their own ice cream and there were lots of toppings to choose from. Tastes great, the texture is great, it's sticky and it's nice, it feels nice in your mouth. In the cream stone ice cream parlor la pathina naalu vidamana concepts ah follow pandranga, like diet concept, sunday concept, mini concept and kids concept. டயட் கான்செப்ட் ஐஸ்கிரீம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேலரிஸ் ஏறும், அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இந்த டயட் கான்செப்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 95% ஃபேட் ஃப்ரீ, ப்ளஸ் இட்ஸ் சுகர் ஃப்ரீ ஆஸ் வெல். இந்த ஆம்பியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிங்க் அண்ட் ப்ரௌன். ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே சேம் இதே தீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா அந்த ஐஸ்கிரீமோட இது ஒத்து போகுது. நல்ல லக்ஸூரியாக ஃபேமிலியோட வந்துட்டு இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இவங்க செட் பண்ணியிருக்காங்க. Ice cream it was really awesome, it was nice. I had Ferrero Rocher and tasty, I enjoyed it. இது காலையில் 10 o'clock ல இருந்து நைட் 2 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கெஸ்ட் வந்துட்டே தான் இருக்காங்க, நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. இங்கே வர கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபேமிலிஸ், யங்ஸ்டர், கப்பிள்ஸும் வராங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் நல்ல ஐஸ்கிரீம் தரோம். கஸ்டமர் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஓஎம்ஆர் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. சென்னையில் மோர் 8 அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். லைக் பீனிக்ஸ், இஏ, லைக் அண்ணா நகர், கீழ்பாக், பெச நகர் இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் பார்லர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரடான் ஃபுட்டீஸ் ஃபார் மோர் ஃபுட் ஸ்டாப்ஸ்.
Mostly people who come here try the wasabi prawns and they love it. The top being German, Mexican and Turkish. They are our top selling items on the menu.